The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers. எதற்கெடுத்தாலுமே வந்து இது பிச்சை, நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு இவ்வளவு கண்ணிய குறைவா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பேசுறதுக்கு என்ன காரணம்? எந்த நிர்வாகி அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம திராவிடமா திராவிடங்கிற இந்த இயக்கம் 75 வருஷமா செயல்படுறதுனாலதான் இன்னைக்கு வந்து சாதாரண மக்களையும் படிக்க வச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால நாங்க செஞ்சதுன்னு சொல்றாரு. அவர் எதனால சொல்றாருன்னா, இதை எதிர்த்து தேவையில்லாம சில அரசியல்வாதிகள் வந்து பேசுறதுனால அந்த உணர்வு பூர்வமா அவர் பேசிட்டாரு. ஒரு மோசமான பெயர்களால கூட்டங்களை திருநங்கைன்னு சொன்னது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள்னு அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. விதவைன்னு சொல்லக்கூடாது, கைம்பன் சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு கண்ணியமா பயன்படுத்தினவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். யாரு திமுகவுல யாரு ஆர் எஸ் பாரதி, நான் வந்து தைரியமா தாங்க பேசுறேன், யாருக்கும் பயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது திமுக அவர் பேசினாரான்னு எனக்கு தெரியாது. இல்ல, நேத்து தான் பேசியிருக்காரு. அதை எனக்கு தெரியாது, நான் பாத்துருந்தாரு, நான் பாக்காமே எப்படி பேசினாருன்னு சொல்ல முடியும். நான் அந்த நிகழ்ச்சியை பாத்துருந்து என் முன்னாடி பேசியிருந்தா நான் பதில் சொல்ல தயாராகிறேன். அவர் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார், அவர் பேசினார்னு எனக்கு தெரியாது. சார், அவர் மட்டும் கிடையாது, நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதே ஆர் எஸ் பாரதி தான் ஏற்கனவே பழங்குடியினவர்கள் வந்து நீதிபதியா இருக்கிற காரணமே வந்து திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படிங்கிறாரு. அமைச்சராக இருக்கிற ஏவ வேலு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து கொண்டு வந்தது வந்து திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிறாங்க. எதற்கு இந்த மாதிரி கண்டிப்பா ஏவா வேலு எந்த இடத்துல சொல்லிடு சொல்லியிருக்காங்க சார். அவர் என்ன சொன்னாரு, இந்த நீதிமன்றம் கொண்டு வந்தது திமுக தான் கொண்டு வந்தது வந்து அவர் சொன்னார் வழியே வேறெல்லாம் ஒன்றும் சொல்ல. அந்த மாதிரிலாம் ஏவாள் பேசுனதும் தெரியல. ஆர் எஸ் பாரதி பேசுனது எனக்கு தெரியாது, தெரியாத நான் வந்து தெரியும் சொல்ல முடியாது. நேற்று ஃபுல்லாக ட்விட்டரில் வைரல் ஆச்சு, திமுக தரப்புல இருந்து ஒரு நடவடிக்கை இல்லை, அவர் ஒரு வார்த்தை. நீங்கள் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் எடுத்தால் என்ன எடுக்க முடியும்? உயிரோடு இருக்கிற ஒருவே இல்லை, இல்லை உயிரோடு இருக்கிற ஒரு ஆளையவே 8 மணிக்கு இவர் இறந்து விட்டார்னு ஒரு டிவிப்பில் யூடியூப்பில் போடுறாங்க, ட்விட்டரில் போடுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? ராஜினாமா செய்து விட்டார், 7 மணிக்கு ராஜினாமா செய்து விட்டார், வெளிநாடு ஓடி விட்டாருங்கிறாங்க. அத அந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து நீங்க என்ன, இவங்க என்ன மகாத்மா காந்தி மாதிரி என்ன நேர்மையா நடக்கிறவங்களா அந்த போடுறவங்களா? அது விளம்பரத்துக்காக காசுக்காக போடுறாங்க. அதையெல்லாம் வந்து எடுத்து நம்ம பேசணும்னு வைங்க, நம்ம அதை விட கேவலமா போயிடும். அந்த மாதிரி தரம் இல்லாம பேசுறதுக்கு நான் தயார் இல்லை. பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போட்டிசலி and Raphael. Shirts and trousers.